இலங்கையில் வான்பரப்பில் சுற்றி தெரியும் மர்ம உயிரினம் பேராசிரியர் கோவில் தொடர்பில் அறிக்கை கோரியுள்ள அரசியலமைப்பு பேரவை இந்த மாத இறுதி வாரத்தில் உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கின்றது ஆறுமுகம் தண்டமானின் மருமக்கள் கைதா பொது தேர்தல் குறித்து விசேட வர்த்தமான இன்று வெளியாகலாம் தொடரும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை இலங்கை வான்பரப்பில் மர்மமான உயிரினம் ஒன்று சுற்றித் தருவதாக கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது தெளிவாக்க அடையாளம் காணப்படாத உயிரினம் ஒன்றை இவ்வாறு சுற்றித் தெரிவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் இது காணொலி என்றும் கிடைத்துள்ளது எவ்வாறேனும் இது எந்த வகை உயிரினம் என்பது குறித்து இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை நுவரியா உட்பட பல பிரதேசங்களில் குறித்த உயிரினம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பேராசிரியர் தொடர்பில் அறிக்கை கோரியுள்ள அரசியலமைப்பு பேரவை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் பேரவை கோரியுள்ளது தேர்தல் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாகிய தரப்புகளிடமிருந்து பேராசிரியர் ஹோல் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது பேராசிரியர் ஹோல் ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் அவர் பக்கச்சார்பாக செய்யப்பட்டு வருவதாகவும் அரசியல் அமைப்பு பேரவையின் தலைவர் கரு ஜெயசூர்யிற்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஹோல் தொடர்பில் இரண்டு அறிக்கைகள் கரு ஜெயசூரிய கோரியுள்ளதாக அரசியல் அமைப்பு பேரவைக்கு நெருக்கமான தரப்புகள் தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேஷப்பிரியா ஆகியோரின் அறிக்கைகளுக்கு அமைய பேராசிரியர் ஹோல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாத இறுதி வாரத்தில் மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாடசாலைக்கு பதினாறாயிரம் உடல் வெப்பமானிகளை பெற்றுக் கொள்வதற்கு விலை மனு கோரப்பட்டுள்ளது முதல் வாரத்தில் எண்ணாயிரம் வெப்பமானிகளும் இரண்டாவது வாரத்தில் எண்ணாயிரம் வெப்பமானிகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் இந்த வெப்பமானிகள் குறித்த விலை மனு வெளியிடப்பட்டுள்ளது இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பாடசாலைகளுக்கும் வெப்பமானிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் என் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் கல்வி அமைச்சர் இன்று விசேட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட முன்னதாக பொது போக்குவரத்து வலுமைக்கு திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறாயினும் பாடசாலைகள் வலிமையாக இயங்குவது தொடர்பில் திடமான திகதிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினரான பேராசிரியர் ரத்தன் ஜீவன் ஹோலியின் கருத்தினால் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மரியாதை இல்லாது போயுள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராமக்வேலா தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த அவர் இது மக்களின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அங்கு தொடர்ந்து பேசிய அவர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினரான பேராசிரியர் ரத்னஜீவன் ஹோலின் தொடர்பாக தற்போது பாரிய எழுந்துள்ளது உண்மையில் இவரது இந்த கருத்தினால் இன்று சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதீனம் என்ற பதத்தின் பெருமையை இழந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சுயாதீனம் என்ற சொல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது இதனையிட்டு நாம் கவலையடைகின்றோம் இது தொடர்பாக நாம் பேச வேண்டும் ஒரு கட்சியின் உறுப்பினராக இல்லாமல் இலங்கையின் பிரஜையாக பேச வேண்டிய கட்டாயம் உள்ளது சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியாளர்கள் மார்த்தட்டிக் கொள்கின்றார்கள் ஆனால் சுயாதீன ஆணைக்குழு ஒன்றினால் தான் சட்டத்தை வழிக்கக்கூடிய போலீஸ்மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இது அனைவருக்கும் தெரியும் அதேபோல தற்போது சுயாதீன ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் இதுதான் மக்களின் இறையாண்மையாக நாட்டின் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும் மக்கள் இறையாண்மைக்கு இது சவாலாக இருக்கிறது ஆணைக்குழு உறுப்பினர் இன்று அரசியல் பேச இந்த நிலையில் நாம் இதனை ஆணைக்குழு என்று கூற முடியுமா என அவர் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் இளைய மகனின் கணவர் மேற்கொண்டு பெரிய அளவிலான மோசடி தொடர்பான ஊழல் எதிர்ப்பு தேசிய கூட்டணியினால் குற்றப்புலனாய்வு துறைக்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் துண்டமானின் இளைய மகனின் கணவர் யாப்கா டெவலப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் பத்து மில்லியன் கமிஷனை பெற்றதாக குற்றப்புலனாய்வுத் துறைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

ஆயிரம் வீடுகள் தர்ஷனின் கமிஷன் பத்து கோடி பணத்தில் ஒரு பகுதி முன்கூட்டியே செலுத்தப்பட்டதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது மேற்குடியேற்ற அமைச்சகத்துடன் இந்த திட்டத்தை ஒருங்கிணைந்த விஜயலட்சுமி கேதீஸ்வரன் இதற்கு உடன்படாததால் அவரை தர்ஷன் மற்றும் தொண்டமானின் செயலாளர் முகமதினால் அச்சுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிஐடி சிஐடியிடம் தர்ஷன் தொடர்பாக தர்சன் அரச வாகனங்கள் தவறாக பயன்படுத்தியது தொடர்பாகவும் மற்றும் யப்கா டிவலஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து கமிஷன் பெற்ற மோசடி தொடர்பாக தர்ஷன் அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக சிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பெரிய அளவிலான மோசடி தொடர்பாக எதிர்காலத்தில் ஜனாதிபதி சிறப்பு புலனாய்வு ஆணையகத்திடம் புகார் அளிக்கப்பட உள்ளதாகவும் ஊழல் தடுப்பு தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஒருவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் குறித்து பல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடி கலந்துரையாட உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் திகதி தொடர்பான முடிவு இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணையக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்ரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை கலைத்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வர்த்தமான வெளியிடப்பட்டது பொது தேர்தல் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவிருந்தது இருப்பினும் அந்நாட்டில் கோவிட் தாக்கம் தொடர்பான சுகாதார நெருக்கடி காரணமாக தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை ஜூன் மாதம் இருபதாம் தேதி வரை ஒத்திவைத்தது இதற்கிடையே ஜூன் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்யா சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தேர்தலை நடத்துவதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார் தேர்தல் திகதி குறித்து முடிவு செய்யப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு மற்றும் வேட்பாளர்களின் வெறுப்பு எண்கள் தொடர்பான வர்த்தமான இன்று மாலை வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரை சுட்டிக்காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் கோவிட் வைரஸ் முடிவுக்கு வந்துவிட்டதாக எவரும் எண்ணக்கூடாது என சுகாதார சேவை பிரதி இயக்குனர் விசேட வைத்தியர் பாபா பலிகவுடன் தெரிவித்துள்ளார்

சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்றாலும் கடைகளுக்கு சென்றாலும் சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும் தங்களுக்கு தேவையான முறையில் வீதிகளில் நாட்டை விட்டு நீங்கவில்லை நோயாளிகள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள் பொதுமக்கள் பாரிய அளவில் வீதிக்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அவ்வாறு வீதிக்கு வராதீர்கள் என்றே நான் கூற விரும்புகின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்